ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷிபை பற்றி நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தில் எவ்வளோ போகும், இந்த வருஷத்தில் எவ்வளோ போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கமான்லேயும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ப்ரைவேட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? நிறைய பேர் ஒரு ரூபா போகும்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் ஒரு டாலர் போகும், ஒரு சில பேர் வந்து ஒரு சென்ட் போகும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க மனசில் பட்டதை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னுடைய மனசில் பட்டதை நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன், நிறைய பேர் நண்பர்கள் கேட்டாங்க, அதுக்காக நான் வீடியோவை கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ போகும் அப்படின்றத கணிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷிப்பை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால், ஸ்வாப் மெத்தடில் வாங்குற மாதிரி இருந்தால், எத்தேரியம் வச்சு தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விட்டதுலேருந்து அதனுடைய பர்சன்டேஜ் வைஸாக இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 1,50,11,240 அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது விட்டதுலேருந்து அது ஏறி இப்போ வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது, சரிங்களா? டாலரில் மதிப்பு பார்த்தீங்கன்னா 5.05 தாண்டி 84 இருக்குது இப்போ மதிப்பு, வீடியோ எடுக்கிற அந்த நேரத்தில் பேர் வாய்ஸாக அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 65 எக்ஸ்சேஞ்சு கிட்னு வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதனுடைய மார்க்கெட் கேப் ரேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா 26 இருக்குது, நான் வீடியோ எடுக்கிற அந்த நேரத்தில், ஓகேவா? இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச தகவல், சரியா? இதை வச்சு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு ரூபா போகுமா இந்த ஆண்டில் சொல்லி நிறைய பேருடைய கருத்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, எவ்வளோ போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்திருக்கு, சரிங்களா? முதல்ல ஒரு சில நாட்டில் வந்து பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறது ஒன்று, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்துருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் சம்மந்தமாக சொல்லியிருக்கலாம் பார்த்தீங்களா, அந்த காரில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆடுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி, கார் ரேஸுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்கு. அப்புறம் வந்து சின்ன மெடிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள்கள்லாம் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே வந்திருக்காங்க. இது போல் வந்து பலவிதமான மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை விளம்பரப்படுத்துகிற பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நிறுவனங்கள் நிறையா உள்ளே வரதுக்கு, அதாவது ஷிப்பை பேஸ் பண்ணி நிறைய நிறுவனங்களும் உள்ளே வருது அப்படின்றது வந்து நிறையா பார்த்தது. இது மட்டும் வந்து ஒரு காயினை வந்து வளர்ச்சியை கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கருத்து இருக்குது. ஏன்னா நமக்கு பேக்ரவுண்டில் எதை வச்சு ரன் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது என்னுடைய கருத்து, இப்போ சொல்கிறது என்னுடைய கருத்து. அப்போ ஷிப்புக்கு இருக்கிற பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பேக்ரவுண்டுக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையணும். இது இல்லாமல் அவங்க சிஓ வந்து யார் வந்து ட்விட்டர் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே ரீப்ளை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டீமும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஹோல்டர்ஸ், ஷிப்போடைய ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ அதிக லெவலில் அதிகமாகிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஷிப்புக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும், இதில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதனுடைய வந்து சப்ளை. ஆரம்பத்தில் ஒரு பெரிய சப்ளையை கொண்டு வந்தாலும் அதை வந்து பகுதியாக பிரித்து ஒருத்தவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தோம், அதனுடைய இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரோத் ஆச்சு. மார்க்கெட் கிராஷெல்லாம் இப்போ வந்து கீழே வந்து நிற்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ரூபா போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் குறைவு தான். இந்த ஆண்டில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரூபா போகுமா கொஞ்சம் சொல்லுங்கள், எவ்வளோ போகும் எவ்வளோ போகும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு ரூபா போகுமா அப்படின்றது கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு தான். அதுக்காக வந்து போகாது அப்படின்றது என்னுடைய கருத்து கிடையாது. போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா எவ்வளோ தான் ப்ராஜெக்ட் வந்தாலும் இன்னும் வந்து பிரபலப்படுத்தணும். ஏன்னா எந்த அளவுக்கு விளம்பரங்கள் அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு வெளி உலகத்தில் வந்து ஷிப்பு வந்து ஒரு பேசும் பொருளாக ஆகுதோ, அதை பொறுத்து தான் என்னுடைய மார்க்கெட் வந்து ஏறுறது. இன்றைக்கிற காலகட்டத்தில் பல நாட்டில் வந்து ஷிப்பை வந்து அங்கங்கே ஸ்லைட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையாக வந்து காரில் இருக்கட்டும், குல்லாவில் இருக்கட்டும், ஷூஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதில் வந்து விளம்பரங்கள் வந்தாலும் அந்த விளம்பரம் போதுமானு கேட்டிங்கன்னா பத்தாது. ஏன்னா அதுக்கு இருக்கிற சப்ளைக்கு பத்தாது. ஏன்னா சப்ளை அதிகமாக இருக்குது, ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்காங்க.
இப்போ கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாம், சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இப்போ வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஷிப் இறந்ததுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் எலன் மாஸ்க்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உரிமையாளர், இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் காரணம். ஒரு பக்கம் வந்து காயின் வந்து பாதி சப்ளை வந்து அவர்கிட்ட கொடுத்ததும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க் வந்து ட்விட்டர் போட்டதும். இப்போ வந்து டெஸ்லா உள்ளவர் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு வேளை டெஸ்லா உள்ளே வந்து கன்ஃபார்ம், அதாவது ஒரு 7 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% 50% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி, அவங்க ஏற்றுகிற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு, அந்த நிறுவனம் உள்ளே வருது அப்படி சொல்லியிருக்கு. ரீசெண்டாக கூட நான் சொல்லியிருந்தேன் அப்டேட்டில், ஒரு அப்டேட்டிலே சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம் சீரியஸ் போட்ட மாதிரி, ஒரு சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, அது நான் சின்ன கம்பெனி அப்படின்ட்டேன். அது ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொன்னாங்க, அது வந்து சின்ன கம்பெனி இல்லை ப்ரோ, பெரிய கம்பெனி, அது வந்து உள்ளே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் சொன்னாங்க, ப்ரைவேட்டாகவும் சொன்னாங்க, சரிங்களா? அதுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன், அது வந்து பெரிய கம்பெனி, அதனால் வந்து அதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, ஆனால் மைனஸு, பெரிய மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை மட்டும்தான். எலன் மாஸ்க்கு வந்து இதுக்கு திரும்பவும் வந்து உள்ளே வரணும். எலன் மாஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் வைஸாக இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு ரன் ஆகிட்டு இருந்தாலும், எலன் மாஸ்க்கு சடனாக வந்து ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட், அதாவது டைரெக்டாக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து எலன் மாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு ரீச் பண்ணும், நல்லா புரிஞ்சுங்களா? இந்த ஆண்டு ரீச் பண்ணும், சாதாரண ரீச் பண்ணும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், என்னடா அவ்வளோ சப்ளை வச்சுக்கிட்டு எப்படி ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எலன் மாஸ்க்கு ஒரு ட்விட்டர் போகிறான்றது தான், அதுக்கு மதிப்பு வந்து வேறு மாதிரி கூடுது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதே சமயத்தில் அவர் ட்விட்டர் போடுறாருன்னா மக்களும் சரி நண்பர்களும் சரி எல்லாருமே கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், சரியா? அவர் போடுற ட்விட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி இது பண்ணக்கூடாது, அவர் எப்போ வாங்குறாரு எப்போ விற்கிறாரு அப்படின்றதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா அவர் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்விட்டர் போட்டாவே மதிப்பு ஏறும். அதே சமயத்தில் நான் விற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போதே அங்கே ரேட்டு வந்து குறைஞ்சிடும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ வந்து வாங்கிட்டிங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணணும் முழுசாக. இது வந்து என்னுடைய கருத்து, நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன், சரிங்களா? அப்படி அவர் வந்து ட்விட்டர் போட்டு மேலே கொண்டு போனார்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து, இந்த வருஷம் அப்படி ரீச் ஆகலைனா கூட அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரி ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ப்ராஜெக்ட் வைஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இந்த வருஷத்தில் வந்து என்னுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 பைசாலேருந்து ஒரு 5 பைசாக்குள்ளே, 1 பைசாலேருந்து 5 பைசாக்குள்ளே. இது என்னுடைய கருத்து தான் நான் சொல்கிறது, சரிங்களா? யாருடைய கருத்து கிடையாது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ப்ராஜெக்ட் வைஸாக வச்சு, இதனுடைய சப்ளை வச்சு, சப்ளை அதிகமாக இருக்கிற டோக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்குது. சப்ளைக்கும் ரேட் ஏறுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு காரணம் வந்து ஸ்ட்ராங்கான காரணம், சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம் தான். ஆனால் இந்த டோக்கனை பார்த்திங்கன்னா அது போல் கிடையாது. ஏன்னா சாதாரண எப்படின்னா சாதாரண ஆளுக்கும் செலிபிரிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? அது போல் தான் இப்போ மீம் டோக்கன்லேயே வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிற டோக்கன் பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பு தான். அப்போ இந்த வருஷத்தில் ஒரு என்னுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு 5 பைசாக்குள்ளே, 1 பைசாவில் வந்து 5 பைசா. சில பேர் வந்து இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா $1 போகும் அப்படின்ற மாதிரி, அதாவது கெட் ரெடி, ரெடியாக இருங்க, $1 போகும் இந்த வருஷத்து ஹெண்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய டார்கெட்டு கண்டிப்பாக அந்த அளவுக்கு போகணுன்றது என்னுடைய கருத்து கிடையாது. போனால் சந்தோஷம்தான், நான் இப்போ சொல்கிறேன், போனால் சந்தோஷம்தான், அது வந்து நம்ம தடலாம் சொல்லலை. ஆனால் போகாது அப்படின்றது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். எவ்வளோ தான் இது பண்ணாலும் அதனுடைய சப்ளையை குறைக்காமல் கண்டிப்பாக அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் வந்து 1 சென்ட்னு சொல்கிறாங்க. 1 சென்ட்ன்றப்ப நம்ம காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டாலரில் என்ன ரேட்டு போதும், 72 ரூபான்னா 75 பைசா. 72 ரூபான்னா 72 பைசா, 75 ரூபான்னா 75 பைசா, அப்படி தான் மதிப்பு, சரிங்களா? 1 சென்ட்ன்றது. அப்போ நிறைய பேருடைய கருத்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம், அதாவது சாரி 40 லட்சம் இல்லை 4 லட்சம் பேர் அளவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 சென்ட் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது ட்விட்டர் பேஜில் பேசுகிறதும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா $1ன்றது சில பேர் சொன்னால், ஒரு 1 லட்சம் பேர் சொல்கிறாங்கன்னா 4 லட்சம் பேர் கிட்டே பார்த்தீங்கன்னா 1 சென்ட் போகும் அப்படின்ற மாதிரி ஷிப்பை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோத்தரம் எல்லாம் பேசினாலும் என்னுடைய கருத்து, ஸ்ட்ராங்கான கருத்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 5 பைசா தான் என்னுடைய இது. இந்த வருஷத்தில் ரீச் ஆகுது 1லிருந்து 5 பைசா. இது வந்து நார்மலாக போனால் மார்க்கெட்டு வந்து இதில் வந்து எந்த ஒரு கிராஷ் நடக்கூடாது இடையில இதுக்கு அடுத்தது.
அதுக்கடுத்து மார்க்கெட்டில் எந்த ஒரு குளறுபடியும் நடக்கூடாது, ஏதாவது பேனிக் செல் அப்படி இப்படின்னு இல்லை, வேறு எந்த ஒரு காரணத்தை வச்சு மார்க்கெட்டு இது பண்ணாமல் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு மீடியமாக போயிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது வந்து இந்த ரேட்டு. ஒரு வேளை வந்து நான் சொன்ன மாதிரி எலன் மாஸ்கோ இல்லை வந்து டெஸ்லா நிறுவனம் உள்ளே வந்ததோ இல்லை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இது உள்ளே வராங்க இன்னும் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ற இந்த குறை மாதம் அதாவது இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மூணு நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்தால் அது வருமானு கேட்டிங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி வந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கிறீங்க, நான் வந்து இவ்வளோ தான் போகும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், அது அப்படி உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷன் எனபல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு தகவல் தேவைன்னா டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேள்விக்கு பதில் எல்லாமே வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் கிடச்சிரும். ஓகேவா, இருந்தால் அள்ளிக்கூடு இளையல் மற்றும் சொல்லிக்கூடு. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.